யூஸ்வலாகவே வந்து எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல லாபமா, இல்லை வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இது மாதிரி நிறைய விதமான டவுட்டு நிறைய பேருக்கு இருக்கும். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டவுட் தான். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்டர் லிஞ்ச் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க. நான் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், இந்த மாதிரி அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து பெட்டரான ரிட்டர்ன் தரும், இல்லை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் சேஃபாக இருக்கும், இது மாதிரி நிறையா ஸ்டோரியில் வந்து நான் தரலாம். பட் ஆனால் உண்மையாக நம்ம வந்து அது எது பெஸ்ட் அப்படின்ட்டு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து பாஸ்ட் ரெக்கார்டை வந்து எடுத்து பார்க்கணும். பாஸ்ட் ரெக்கார்டில் வந்து எது நல்ல ரிட்டர்ன் தந்திருக்கு, ஸோ அதான் வந்து ஃபியூச்சர்லேயும் தரப்போகுது கேட்டுங்களா. ஸோ ஒரு பாஸ்ட் ரெக்கார்டை வந்து பீட்டர் லிஞ்ச் வந்து எக்ஸாம்பிளாக தராரு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 வருடங்களோட டேட்டா, அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு 60 வருஷத்துக்கு அதை டச் பண்ணவே இல்லை. ஸோ 60 வருஷத்துக்கு அப்புறம் அது என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு அந்த புக்கில் சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கிளியர் கட்டான முடிவுக்கு வருவீங்க. இதில் வந்து ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மிக முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ரிஸ்க்கு அதிகபட்ச ரிஸ்க்கு பாண்ட்ஸில் ரிஸ்க் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச ரிஸ்க் இருக்குது. என்ன மாதிரி ரிஸ்க் அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி வந்து திவால் ஆயிடலாம், இல்லை வந்து அந்த கம்பெனி பர்ஃபார்ம் பண்ண போகாமல் போயிடலாம். ஸோ வந்து லாங் டேர்மில் அந்த கம்பெனி இருக்கலாம், பட் ஆனால் அது சம்பாதிக்கிறது வந்து ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் ஷேர் ப்ரைஸ் இறங்கிடலாம். பட் ஆனால் இதை வந்து எல்லாம் அவாய்ட் பண்ணுறது இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்ட்டு நம்ம செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா பீட்டர் லிஞ்சோட ஒன் அப் ஆன் வால் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு இருக்கிறனால, ஸோ அந்த விஷயத்தை வந்து நம்ம செப்பரேட்டாக பார்ப்போம். சரி, ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து 4 இது என்னென்ன அப்படின்னா, மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்த 4 இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பாண்டு எடுத்துக்கிட்டாரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஷரி பில். ட்ரெஷரி பில்ங்கிறது பாண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாண்டு எடுத்துக்கிட்டாரு. கவர்மெண்ட் பாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா செக்யூர்டு தான், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஓகேங்களா. அடுத்து வந்து ட்ரெஷரிஸ் எடுத்துக்கிட்டாரு. ட்ரெஷரிஸுங்கிறது பார்த்திங்கன்னா 100% செக்யூர்டு தான், கவர்மெண்ட்டு கொடுக்குறது தான், பட் ஆனால் ரொம்ப ஷார்ட் டேர்முக்கு தான் தருவாங்க. ஒரு 6 மாதம், 3 மாதம், அது மாதிரி 2 மாதம், 1 மாதத்துக்கு கூட ட்ரெஷரி பில்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஷரி பில்லையும் எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தது கார்ப்பரேட் பாண்ட்ஸ். இந்த கார்ப்பரேட் பாண்ட்ஸுக்கு வந்து கேரண்டி கிடையாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ரிலையன்ஸ் ஒரு கார்ப்பரேட் பாண்டு கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கார்ப்பரேட் பாண்டு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துகிட்டு இருக்கும். ஒருவேளை ரிலையன்ஸ் வந்து ஃபியூச்சரில் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் கேபிட்டலோடு சேர்த்து எல்லாமே காலியாயிடும். ஸோ வந்து அதில் வந்து மோஸ்ட்லி வந்து அது மாதிரி நடக்காது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அதில் ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு, கரெக்டுங்களா. ஸோ கார்ப்பரேட் பாண்டோட ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கவர்மெண்ட் பாண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் பாண்டோட கார்ப்பரேட் பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா. ஸோ இது 4 எப்படி ரிட்டர்ன் தந்திருக்கு. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 1927 இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு இந்தியன் டைம்லேயே எடுத்துக்கலாமே காசு, ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு வைங்க. 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு விட்டுறீங்க 60 வருஷத்துக்கு. ஸோ 60 வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் எப்படி இருக்குது? இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ட்ரெஷரி பில்ஸோட ரிட்டர்ன் என்ன அப்படின்னா, 1000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7200 அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 60 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 7200 கிடைக்கும். இது வந்து அமௌண்ட்டு சின்னதாக இருக்குன்னா உங்களுக்கு சின்னதாக தெரியலாம். உதாரணத்துக்கு வந்து 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 7,20,000 வந்து உங்களுக்கு 60 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ட்ரெஷரி பில்ஸ் இருக்கிறதே கம்மியாக இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 லட்சரூபான்னு எடுத்துக்கலாம். 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கைக்கு வந்திருக்கும் அப்படின்னா 13,20,000. ஸோ வந்து ட்ரெஷரி பில்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ வந்து 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணது 60 வருஷத்துக்கு அப்புறம் 13,20,000 வந்திருக்கும். அதே வந்து நீங்கள் கார்ப்பரேட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகம், ஓகேங்களா. ஸோ இப்போ 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு 60 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படின்னா 17,60,000 வந்து உங்களுக்கு ரிட்டர்னாக கிடச்சிருக்கும். 1 லட்சம் 17 லட்சமாக மாறிடுச்சு 60 வருஷத்துக்கு அப்புறம். இதே வந்து நீங்கள் ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன் கிடச்சிருங்க அப்படின்னா 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் 60 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது 2,72,00,000 ரூபா, 20,30,00,000 கிடையாது, 2,72,00,000 ரூபா. அதாவது வெறும் 1 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட 2,72,00,000 ரூபா லாங் டேர்மில் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாரன் பஃபர்ட்லாம் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். மற்றவங்களாம் வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இதுலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆக முடியல. இப்போ வந்து வேர்ல்டு டாப்பில் இருக்கிற பணக்காரர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா பணக்காரர்கள் ஆனது தான். ஸோ வந்து ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டரு, பட் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணும். என்ன காரணம் அப்படின்னா ஷார்ட் டேர்மில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வந்து நம்ம யூஸ்வலாக ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் லாஸ் ஆயிடுச்சு லாஸ் ஆயிடுச்சுருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு கிராஷ் ஆனவுடனே அமௌண்ட் லாஸ் ஆகும். ஒரு 1 லட்சரூபா போட்டிருந்தா அது 70,000 வந்தோடனே ஐயோ இது வந்து நமக்கு வந்து இருக்கிற காசெல்லாம் போயிட மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த எல்லா அமௌண்ட்டையும் விற்றுட்டு கொண்டு போய் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டு இல்லைன்னா பாண்டு இது மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மறுபடியும் பார்த்தா மார்க்கெட் ஏறுதுன்னு சொன்னதுக்கப்புறம் அதை விற்றுட்டு போயிட்டு மறுபடியும் பீக்கில் இருக்கிறப்ப மறுபடியும் வாங்குவாங்க. ஸோ வந்து இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மேலே ஜென்ரல் பப்ளிக்
இன்றைக்கி வந்து என்ன ஒப்பீனியன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்னாவே லாஸ் தான் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்துடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கண்டினியூஸாக பண்ணணும், அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் டர்முக்கு பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வந்து இதுவும் பார்த்திங்கன்னா இந்த 60 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1970 ரிசஷன் வந்துச்சு. ரிசஷன் சொல்கிறத விட 1930 வந்து டிப்ரெஷன் யுனைடெட் ஸ்டேட்ஸில். அதுக்கப்புறம் வார் வந்து எக்கச்சக்கமான வார்ஸ் வந்து அமெரிக்கா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8 to 10 presidents சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எத்தனை நோய்கள் வந்துட்டு போயிருக்கு, எவ்வளோ பிரச்சனைகளை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து சந்திச்சுது. இது எல்லா பிரச்சனையிலையும் மெயின் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டு ட்ரெஷரி பில்லோட ஸ்டாக் அஃபெக்ட் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு மிகப்பெரிய ரிட்டர்னை கொடுத்துருக்கு. நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷன் அப்படின்ட்டு பீட்டர் லின் சொல்கிறாரு. ஸோ ஈக்விட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.